அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிவ்லாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பீஃப் சீக் கபாப் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும். பீஃப் சீக் கபாப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பீஃப் அரை கிலோ சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜார் எடுத்து பீஃபை போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொத்துக்கறி கடையில் வாங்குவோம்ல அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இந்தளவுக்கு நம்ம பீஃபை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அரைச்சி வச்ச பீஃபை போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு, பச்சை மிளகாய் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்து நம்ம இந்த பீஃப் கொத்தை அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி காட்டுறேன். போட்டு கொஞ்ச நேரத்தில் உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது. இப்போ ஸ்டிக் எடுத்து பீஃப் கொத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு அமுத்தணும். கொஞ்சம் நேரம் அமுத்துறீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். இப்போ நான் எப்படி செய்யணும் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா அமுத்தி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் 4 ஸ்டிக்கு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு ஃபுல்லாக எல்லா பக்கம் தடவி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சதை வச்சுக்கலாம். நாளையும் ஒன்றா வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பீஃப் சீக் கபாப் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிவ்லாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.